தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள் சட்டத்தின் பிடியில் சிக்கி அவர்கள் ஐந்து வருடங்களாக நாடு செல்ல முடியாமல் சிக்கி தவித்த இவர் தன்னார்வலர்களின் பெரிய முயற்சியினால் தாயகம் திரும்பியிருக்கின்றார் கிட்டத்தட்ட நான்கு தசாப்தங்களாக புலம்பெயர்ந்திருந்த மலப்புற பகுதியைச் சேர்ந்த முகமது என்பவரே இவ்வாறு அறுபத்தி ரெண்டு வயதில் தாயகம் திரும்பியிருக்கின்றார் குறிப்பாக ஆரம்பகால பகுதியில் வியாபாரம் செய்து வந்ததாகவும் வணிகம் சம்பந்தப்பட்ட நிதி கடமைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமென்று இவருக்கு வழக்கு இருந்ததன் காரணமாக இவ்வாறு இவ்வளவு நாட்களாக தாயகம் திரும்ப முடியாமல் அல்லல் பட்டிருக்கின்றார் சமூக ஆர்வலர்களின் தொடர் முயற்சியின் பலனாக இவ்வாறு தாய்கம் திரும்பியிருக்கின்றார் முகமது மாரடைப்பின் காரணமாக இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் ரியாத்தில் உயிரிழந்திருக்கின்றார் கூடக்கரையைச் சேர்ந்த சவுகத் என்ற ஐம்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஒருவரே உயிரிழந்திருக்கின்றார் ரியாத்தின் சுமிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் குறிப்பாக இவருடைய நல்லடக்கம் ரியாத்தில் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரியாத்தில் அறிவியல் மற்றும் தத்துவம் இணைந்த மாநாடு நடைபெற நடைபெறவுள்ளது இலக்கியம் வெளியீடு மற்றும் மொழிபெயர்ப்பு ஆணையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இரண்டாவது பதிப்பில் கூட்டம் டிசம்பர் ஒன்று தொடக்கம் மூன்று வரை சவுதி அரேபியா தலைநகரில் உள்ள ஹிங் ஃபகத் என் நூலகத்தில் நடைபெறும் அறிவு ஆய்வு விண்வெளி நேரம் மற்றும் மனிதநேயம் என்ற கருப்பொருள் அறிவியல் தத்துவத்தை ஒருங்கிணைக்கும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது மூன்று நாள் மாநாட்டில் விரிவுரைகள் கலந்துரையாடல்கள் கருத்தரங்குகள் மற்றும் பயிரங்குகள் இடம்பெறும் திட்டத்தில் குழந்தைகளுக்கான தத்துவம் தத்துவம் தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற இருக்கின்றது ரியாத்தின் பொது இடத்தில் தகராறு செய்த மூன்று பெண்கள் உட்பட ஆறு சவுதி அரேபியா பிரிகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரியாத்தின் ரியாத் பிராந்தியத்தின் வடமேற்கில் உள்ள துர்மா கவர்னோரேட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது போலீசார் மூன்று பெண்கள் ஆறு குடிமக்களை கைது செய்திருப்பதாக உள்துறை அமைச்சின் விசேட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது இதுகுறித்து குறித்து காவல்துறைக்கு செய்தி தொடர்பாக கிடைத்ததாகவும் துர்மா வட்டத்தில் உள்ள பொது வளாகத்தில் தகராறு மற்றும் சண்டையில் ஈடுபட்ட சவுதி அரேபியா குடிமன்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் முந்தைய தகராறு சச்சரவுகள் இதற்கு காரணமென்றும் சொல்லப்படுகின்றது முதல்கட்ட விசாரணையில் ரியாத் மற்றும் தமாமிலிருந்து மும்பைக்கு நேரடி விமானங்கள் ஃபிளைனாஸ் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளனர் மத்திய கிழக்கின் முன்னணி குறைந்த கட்டண விமான நிறுவனமான சவுதி அரேபியாவின் ஃபிளைனாஸ் ரியாத் மற்றும் தமாமிலிருந்து இந்தியாவின் மும்பைக்கு நேரடி விமானங்கள் தொடங்குவதாக அறிவித்துள்ளனர் அக்டோபர் இருபது தொடக்கம் ரியாத்தின் ஹிங் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தினசரி விமானங்களுடன் ரியாத் மும்பையுடன் ஃபிளைனாஸ் இணைக்கும் என்றும் அதே சமயம் தமாமின் ஹிங் ஃபகா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நான்கு வாராந்திர விமானங்கள் மும்பைக்கு இணைக்கப்படும் என்றும் குறிப்பாக சனி திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஆன்லைன் முது முன்பதிவுகள் கிடைக்கும் என்றும் ஃபிளைனாஸ் யார் நிறுவனம் அறிவித்துள்ளனர் இது பிளையினாசின் விரிவாக்க உத்திக்கு என்றும் அதன் நாங்கள் உலகத்தை இராட்சியத்துடன் என்ற கருப்பொருளில் இது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றதாம் சிவில் விமான போக்குவரத்து துறைக்கான தேசிய மூலோபாயத்துக்கு இணங்க ரியாத் மற்றும் தமாம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்காக உலகெங்கிலும் உள்ள இருநூற்றி ஐம்பது இடங்களுடன் இணைக்கப்படும் என்றும் ஆண்டுதோறும் முன்னூற்றி முப்பது மில்லியன் பயணிகளை அடையுமென்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது நூற்றி அறுபது நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் சவுதி அரேபியாவில் படிக்கலாம் சவுதி அரேபியாவின் புதிய லட்சிய கல்வி திட்டத்தில் சவுதி அரேபியாவில் படிப்பு என்ற தலைப்பில் நூற்றி அறுபது நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய முடியும் செவ்வாய் என்று உலகெங்கிலும் உள்ள மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் நீண்டகால மற்றும் குறுகிய கால கல்வி விசாக்கள் அமைச்சர் வழங்கியுள்ளது கல்வி அமைச்சின் கூற்றுப்படி கல்வி விசா திட்டம் சிறந்த திறமைகளை கொண்ட மாணவர்களை ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் கல்வி செயன்முறையின் தரம் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளின் வெளியீட்டை உயர்த்துகின்றது சவுதி அரேபியா ஒரு கவர்ச்சிகரமான உலகளாவிய கல்வித்தலமாக முன்வைப்பதை தவிர உலகெங்கிலமுள்ள சவுதி அரேபியா கல்வி நிறுவனங்களின் வகைப்பாடு மற்றும் செயல்திறனை அதிகரிக்கவும் மிதமான அரபு மொழிக் கல்வியின் மதிப்புகளை பரப்புவதில் சவுதி அரேபியாவின் பங்கையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டிருக்கின்றது ஈசானில் பள்ளி மாணவர் ஒருவர் வகுப்பு தொடருடன் அடிதடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கீசானில் இரண்டு மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் போது ஒரு மாணவர் காயமடைந்ததாகவும் இது கல்வி திணைக்களத்தினால் விசாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது வகுப்பு ஆசிரியர் முன்னிலையில் இந்த சம்பவம் ஒரு வகுப்புறையில் நடந்ததாகவும் இந்த சம்பவத்தை மாணவி ஒருவர் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் மாணவர் ஒருவர் காயமடைந்ததாகவும் வாக்குவாதம் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடந்த சண்டைக்கு பிறகு ஒரு மாணவர் தரையில் விழுந்து அரகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஈசான் கல்வித்துறையின் செய்தி தொடர்பாளர் ராயா கூற்றுப்படி செவ்வாய்க்கிழமை சிறுவர்களுக்கான பொது மேல்நிலைப் பள்ளியில் இரண்டு மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட சண்டை காயத்துக்கு வழிவகுத்ததாக சொல்லப்படுகின்றது ஈசான் பிராந்திய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரியாத்தின் புத்தக கண்காட்சியின் போது ஆயிரத்தி இருநூறு பதிப்பாளர்கள் தங்கள் தலைப்புகளை காண்பிப்பார்கள் ரியாத்தின் சர்வதேச புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருகின்ற பியலன் அன்று ரியாத்தில் திறக்கப்பட இருக்கின்றது கலாச்சார அத்தியாயங்கள் என்ற தலைப்பில் முப்பத்தி ரெண்டு நாடுகளை பிரமித்தப்படுத்தும் சுமார் ஆயிரத்தி இருநூறு பதிப்பகங்கள் பெரும் கண்காட்சியில் தங்கள் தலைப்புகளை காட்சிப்படுத்த இருக்கின்றார்கள் கலாச்சார அமைச்சின் கீழ் உள்ள இலக்கியம் வெளியீடு மொழிபெயர்ப்பு ஆணையம் வாசகர்கள் மற்றும் புத்தகங்களின் ரசிகர்களுக்காக ஒரு திருவிழாவை நடத்துகின்றனர் இன்றைய தங்க நிலவரங்கள் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் பறுமதிகள் நூற்றி எண்பத்தி நான்கு ரியால் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் பருமதிகள் இருநூறு ரியால் இன்றைய நாணய பருமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாப்பில் முதலில் இந்திய ரூபாப்பில் இருபத்தி ஒரு ரூபா இலங்கை ரூபாப்பில் தொண்ணூற்றி ஆறு ரூபா சவுதி அரேபியா ரியாத் மாநகரில் சிறப்பு நிகழ்ச்சி வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை நலச்சங்கம் ஒருங்கிணைந்த சவுதி அரேபியா நடத்தும் மூன்றாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஏழாம் திகதி காலை எட்டு மணி முதல் இடம்பெற கிடக்கின்றது இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சியில் உறுப்பினர்கள் சவுதி அரேபியா அனைத்து மண்டல நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்து தர வேண்டுகின்றோம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நலச்சங்கம் அறக்கட்டளை சவுதி அரேபியா தொடர்புகளுக்கு செய்யது மாரியக்கர் ஒருங்கிணைப்பாளர் ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இஸ்திரகா வேலைக்கு ஆள் தேவைப்படுகின்றது ரியாத்தில் உள்ள சௌறுகள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் சம்பளம் ஆயிரத்தி எண்ணூறு ரியால் இடம் எக்ஸிட் எக்ஸிட் ஒன்று இஸ்லாமிய சௌறுகள் தொடர்பு கொள்ள வேண்டாம் வயது நாற்பது நாற்பது வயதிற்குள் வேண்டாம் மேலதிக விவரம் மற்றும் தொடர்புகள் சைபர் ஐந்து முப்பத்தி ரெண்டு சைபர் ஒன்று நாற்பத்தி மூன்று பத்தொம்பது நன்றி எமது செய்தி சேவை தொடர்பான உங்கள் கருத்துக்களை குமரில் பதிவிடுங்கள்